தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். திருவோணமலை அம்பாறை மாவட்டங்களிலே பிரிந்தே இருப்பதன் ஊடாக எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாது போகின்ற ஒரு அபாயம் இரண்டு மாவட்டங்களிலும் இருக்கிறது. மக்களும் இந்த பிரிந்து செல்லுகின்ற சூழ்நிலை பொது அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழீழ விடுதலை இயக்கம் அம்பாறையிலும் திருவோணமலையிலும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எல்லோரும் உரணியிலே வர வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். சின்னம் தொடர்புடைய ஏதாவது தீர்மானங்கள் இல்லை? நாங்கள் பொதுவாக எங்களுடைய குத்துவிளக்கு சின்னத்திலே போட்டியிடுவதற்கான தீர்மானமாகத்தான் நாங்கள் போகின்றோம். ஆனால் சங்கை நாங்கள் ஏற்கனவே பொது சபை எங்களோடு இணைந்து கொண்டதன் அடிப்படையிலே அதை இந்த குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்கை சின்னத்தை மாற்றுவதற்கான முடிவுகளை நாங்கள் தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக செய்திருக்கின்றோம். அது இன்னும் தேர்தல் திணைக்களம் தனது அறிவித்தலை தரும் என்று நான் கருதுகின்றேன். இணைந்த வடக்கு கிழக்கிலே சங்கை சின்னத்தின் கீழ் எங்களுடைய கட்சிகள் அணிதிரண்டு தேர்தலை களமிறங்கும் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம்.